ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ அரவாணிகளுடன் தனிமையில் இருக்கலாமா? சாவுள்ள மீது இக்பால் நகர் தௌஹீத் பேரவை, கடைநல்லூர். அதாவது அரவாணிங்கிறாங்கல்ல, அரவாணின்னா திருநங்கைகள் திருநம்பிகள்னு இப்போ பெருசாக ஒரு பேரை வச்சு என்ன செய்கிறாங்க, வச்சுருக்காங்க. இப்போ கூட வந்து விழுப்புரத்து பக்கத்தில் அவங்களுக்குன்னு விழாவெலாம் நடக்கும்ல, கூத்தாண்டவர் கோயில்னு வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன்லாம் நடக்கும். இந்த மாதிரி ஆட்களை வந்து தனித்திருக்கலாமா, ஆணோ பெண்ணை தனித்திருக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், பெண்கள் இருக்கிற ஒரு சபையில் இவர்களை வந்து என்ன செய்யக்கூடாது, பெண் மாதிரி இருக்கிறாங்கள்ன்ட்டு உள்ளே அனுமதிச்சிடக்கூடாது, இவங்களை ஆண்களாகத்தான் வந்து நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஹதீஸ் இருக்குது. புகாரில் 4324 என்ன வருதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உம்மு ஸலமா சொல்கிறாங்க, என்னிடத்தில் வந்து ரசூல்லா வரும்போது ஒரு அரவாணி என்னோட உட்காந்து பேசிகிட்டு இருந்தாரு. ஒரு அரவாணி வந்து என்ன செய்கிறாரு, உம்மு ஸலமாட்ட ரசூல்லாவுடைய மனைவிட்டு பேசிகிட்டு இருக்கிறார். அப்போ ரசூல்லா உள்ளக்கு வந்துடுறாங்க. வரும்போது என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் என்ன பேசுகிறார் ரசூல்லா கேட்குறாங்க. அந்த அரவாணி என்ன பேசுகிறாருன்னு கேட்டால், பெண்களை பற்றி ஒரு தாயிஃபுங்கிற பகுதியில் ஒரு பெண் இருக்கிறா, அவள் இந்த மாதிரி இருப்பாள், 4 மடிப்பு இருக்கும், உடம்பு இப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு பெண்ணை பற்றி ஒரு வித்தியாசமாக அந்த அரவாணி வர்ணித்து கொண்டிருக்கிறத ரசூல்லா கேட்குறாங்க. கேட்டோன்னு செஞ்சாருன்னு கேட்டால், லா எதுகுலன்னு ஹாவுலா அழைக்குண்ணே, பெண்களிடத்தில் இவர்கள்லாம் நுழையக்கூடாது. இவன் வந்து பொம்பளையை வர்ணிக்கிறான்னா இவன் ஆண் தன்மை இருக்குது, நடிக்கிறான். இவன் ஒரு ஆண் தன்மையில் உள்ளவனாக இருந்து கொண்டு இந்த மாதிரி நடிக்கிற காரணத்தினால இந்த அரவாணி பிறகு நடிக்கத்தான் செய்கிறாங்க. அவன் ஆணாகத்தான் இருக்கணும். ஆணாக இருக்கக்கூடியவன் வந்து சிலையை கட்டிக்கிட்டு ஒரு மாதிரியாக நடிக்கிறாங்க என்று சொன்னால், இதை வந்து நீங்கள் பொம்பளை நினச்சிக்கிறாதீங்க, இவங்க ஒரு ஆம்பளை மாதிரி ட்ரீட் பண்ணி நீங்கள் பெண்கள் இருக்கிற பகுதியில் என்ன செய்யாதீங்க, நுழையக்கூடாது. இவர் பெண்ணோட இந்த அரவாணிகளை தனித்திருக்க விடக்கூடாது. ஒரு ஆணாத்தான், ஒரு ஆண் தனித்திருந்தால் எப்படி சட்டம் அப்படி தான், ஒரு ஆணு வந்து ஒரு அன்னிய பெண்ணும் சேர்ந்து தனித்திருந்தால் என்ன சொல்லு குற்றம்னு சொல்லுவீங்கல்ல, அந்த மாதிரி தான். அவர் 9 தானே சொல்ல முடியாது, அவர் 9 இருந்தாலும் கூடாது. அது புகாரில் உள்ள இந்த ஹதீஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, புகாரில் 5886 ஹதீஸில் வருகிறது, லான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முஹன்னிஸீன மின ரிஜா, ஆண்களில் வந்து பெண்களைப் போல் நடக்கக்கூடியவர்களும், ஒல் முத்தரஜிலாத்தி மினநிசா, பெண்களாக இருந்துக்கிட்டு ஆண்களைப் போல் நடக்கக்கூடியவர்களும், பெண் தன்மை தான் இருக்கும், ஆம்பளை மாதிரி அவங்க என்ன செய்கிறது, ஏமாத்துறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறது, அதே மாதிரி வந்து அவங்க பெண்ணாக தான் இருப்பாங்க, ஆம்பளை மாதிரி அழைக்கிறது, ஆணாக தான் இருப்பாங்க, பொம்பளை மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி வந்து வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே, இவங்கள ரசூல்லா சவிச்சிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, அஹ்ரிஜூஹும் மின் புயூத்திக்கும், உங்கள் வீடுகளிலிருந்து இவர்களை வெளியேற்றி விடுங்கள், வீட்டுக்குள்ளே விடாதீங்க, வந்தால் போனால் வெளியே ஏதாவது வேலை வெட்டிக்கு போனால் அதோட வச்சுக்கணுமே தவிர வீடு வரைக்கும் உள்ள அவங்கள அலோவ் பண்ணாதீங்க, அஹ்ரிஜூஹும் மின் புயூத்திக்கும், இந்த மாதிரியான அரவாணிகளை வந்து வீட்டுக்குள்ளே வரைக்கும் எடுக்கக்கூடாது. அவங்க வந்து நடிக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு ஆணாகவே இருந்து கொண்டு கோட் சூட் போட்டுக்கிட்டு ஒரு வேலை வெட்டிக்கு போயிருக்கணுமே தவிர, அவங்கள்ட்ட ஆன்மத்தன்மை இல்லாதனால் அதை மறைக்கிறதுக்காக வேண்டி ஒரு பொம்பளை மாதிரியான ஒரு தன்மையை செயற்கையாக வடிவமைச்சிக்கிட்டு இருக்கிற காரணத்தினால அது இருக்கிறாங்க. அவங்கள அலோ பண்ண வேணாம் அப்படின்னு ரசூலா தடுத்துட்ட காரணத்தினால வீடு வரைக்கும் விடக்கூடாது. தனித்திருத்தல் என்பது ஒரு பெண்ணோட தனித்திருப்பதற்கு இவர் அனுமதிக்கக்கூடாது என்பதை பார்க்கணும்.